ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வேலை நூறு. இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நர்சிங் படித்தவராக நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கலாம், ஜிஎன்எம் இருக்கலாம், ஏஎன்எம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நர்சிங் டிப்ளமோ கோர்ஸோ டிகிரி கோர்ஸோ ஏதோ ஒரு நர்சிங் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக நேரடி வேலைவாய்ப்புகள் காத்துட்ருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே தான். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஜாபு, இது வரைக்கும் நம்ம இது வந்து மாதிரி பண்ணதில்லை. பட் இது வந்து இந்த கம்பெனியில் அவசரமாக இப்போ தேவைப்படுது அப்படிங்கிறனால எடுக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க தான் இதை பற்றி போட சொன்னாங்க. காலியிடம் பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் இருக்குது. ஸோ நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, 20,000 மேற்பட்ட சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் போய் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தனியார் வேலை தான், ஆனால் பெங்களூரில் தான் வேலை இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. சேலரி நல்லா கொடுக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறையவே இதுக்கு மேலேயும் கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட்லேயும் உங்களுக்கு சம்பளம் உண்டு. இந்த அளவுக்கு ஒரு ப்ரைவேட்டில் தமிழ்நாட்டில் கொடுப்பாங்களான்னு தெரியல, பட் கர்நாடகாவில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சாப்பாடு, தங்குற இடம் எல்லாத்துக்குமே தனித்தனி, பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து செலவு கிடையாது, சம்பளம் அப்படியே தந்துடுவாங்க. உணவு தங்குமிடம் எல்லாம் இலவசம் தான். இதுக்கான வயது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வயசு இருந்தாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கம்பெனி பேர் ஹெல்த் ஹோம் கேர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நான் பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ரெண்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அர்ஜெண்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசி தேதி அப்படின்னா எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போ அர்ஜெண்டாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. நிறைய வேகன்சி, 100 மேற்பட்ட வேகன்சி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரா இந்த மாதிரி நர்சிங் படிச்சுட்டு வேலை இல்லாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, ஸோ இந்த மாதிரி யாரும் இருந்தீங்க அப்படின்னா, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஸோ இதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். மொழியும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வேலை பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஏன்னா வந்து இது நீங்கள் வந்து ஜெராக்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க, உங்களோட சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அங்கே நல்ல சேலரி கொடுக்குறாங்க, நம்ம ஏரியாவில் அப்படின்னு தெரில, பட் கர்நாடகாவில் நல்ல சேலரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த நர்சிங் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்டே சொல்லுங்கள், அவங்களுக்கும் விருப்பப்பட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த ரெண்டு காண்டாக்ட் நம்பர் இருக்குது, இது கால் பண்ணி நீங்கள் விசாரிச்சுக்கோங்க மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும். வேலை எப்படி இருக்கும்னா, ஹோம் கேர், அதாவது வந்து அங்கே கர்நாடகாவிலாம் ரொம்ப பணக்காரர்கள்லாம் ரொம்ப அதிகம், எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. பட் அங்கே வந்து ரொம்ப இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஹோம் கேர் அந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது வீட்டுக்கு போயே கவனிச்சிக்கிறது, ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க, வீட்டில் போய் கவனிச்சிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஹோம் கேருக்கும் ஒர்க் இருக்குது, ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நாள் போக போக இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் பெங்களூரில் தான் வேலை.